வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா தம்பி போமா அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். பொலிட்டிக்கல் தக் லைஃப் தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிஷியன் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். பார்ட் 5 பொலிட்டிஷியன் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெரி, நீங்க பாத்துக்கிறது தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவமா? நீ மய்யால டம்சாக்கமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃபு கலைஞர் கருணாநிதி பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் எத்தனை லீடர்ஸ் வந்தாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறதுலையும் சரி, ஒரு தலைமை பண்புலையும் சரி, கலைஞர் கருணாநிதி அடிச்சுக்க யாரும் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்க பேர் தான் சாந்தி சவுந்தரராஜன். ரொம்ப நாள பாலிடிக்ஸ் கவனிச்சுட்டு இருக்கவங்களும் கன்ஃபார்ம் இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இவங்க தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாக்காக 12 மெடல் ஜெயிச்சிருக்காங்க ஒலிம்பிக்ஸில். 2006 ஏஷியன் ஒலிம்பிக்ஸ்லேயும் சாந்தி சில்வர் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க வின் பண்ணதான் அவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்துருந்தது. அப்போ தமிழ்நாடு சிஎம் இருந்த கலைஞரும் அவங்களுக்கு 10 லட்சம் பரிசு தொகை வச்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். சாந்தி சில்வர் மெடல் வின் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனை வந்தது. ஒலிம்பிக்ஸ்க்கு அவங்க பொண்ணே இல்ல, ஒரு பையன் சொல்லி ஒரு மொட்டைக்கடியா வந்தது. ஒலிம்பிக்ஸ் கமிட்டியும் சாந்தியை டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல சாந்திக்கு பொண்ணுங்களோட ஹார்மோன்ஸ் விட பசங்களோட ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கு, டெஸ்டோஸ்டெரோன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த அந்த மெடலை புடிங்கறாங்க. ஒலிம்பிக்ஸ் லாஸ்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல பையன் மாதிரி தான் இருக்காரு. ஆண்களுக்கான குரோமோசோம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து அது ஹையா இருக்கு. குட்டி போயிட்டு ஒரு அறையில வச்சு படுக்க வச்சு அந்த எல்லாரும் சுத்தி நின்று நம்ம என்னமோ ஒரு காட்சி பொருளா பாக்குறது மாதிரி. ஆமா, ஒரு காட்சி பொருளா பாக்குறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இது என்ன, இது ஸ்போர்ட்ஸே வேண்டாம் கூட தோன்ற அளவுக்கு வந்துடும் நமக்கு. இதுக்கு நம்ம சும்மா வீட்டுல இருந்துடலாம் அப்படின்னு தோணும். ஆமா, அது நடந்தது எனக்கு. ஒரு பெண் இல்ல, ஆண்தன்மை அதிகமா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பதக்கத்தை திருப்பி வாங்கினா. தமிழக அரசு வந்து 10 லட்சம் பரிசு அறிவிச்சிச்சு, பதக்கத்தை வாங்கியாச்சு சாந்திக்கு வந்து. ஆனா அரசு அறிவிச்சிருச்சு 10 லட்சம் பரிசு. முதலமைச்சர் கலைஞர் இருக்காரு, இப்ப குழப்பம் குடுக்கறதா இல்ல? ஏன்னா ஓடி வந்த பதத்தை வாங்கிட்டாங்க, அரசு பணத்தை வாங்குறதா இல்ல? இந்த போய் அவர்கிட்ட சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி சாந்தி வந்து ஆண்தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லி பதக்கத்தை திரும்ப பெற்றுட்டாங்க, நம்ம 10 லட்சம் அறிவிச்சிருக்கோம்னு அவர் சொன்னாரு. அது பிரச்சனை இல்ல, ஓடுனது அந்த கால் தானே, நீ வந்து இந்த மெடல் வந்து யாருக்கு கேட்டாலும் கொடுக்கூடாது. இந்த மெடல் எனக்கு அறிவிச்சதான் தந்துடுறேன், நீ வாங்கிக்கோ சந்தோஷமா அப்படின்ட்டு எனக்கு வந்து அந்த 15 லட்சம் பிரைஸ் மணி வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பாருங்க ஒரு டிவி இருக்கு பாரு, அது உனக்கு தான் அப்படின்னாரு. அது பெரிய டிவி, அப்பவே அது 1.5 லட்சம் அந்த டிவி. இதெல்லாம் அவ்வளோ பெரிய இவர் பேர் தான் மோகன் ரனடே. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தாலும் இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட கோவாவை மட்டும் போர்ச்சுகல் சுதந்திரம் கொடுக்காம தனியா வச்சிருந்தாங்க. கோவாக்கு சுதந்திரம் கொடுக்க சொல்லி போர்ச்சுகலுக்கு எதிராக ஆயுதம் ஏறி போராடியவர் தான் மோகன் ரனடே. போர்ச்சுகல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோவாக்கு ஃப்ரீடம் கொடுக்க சொல்லி பல வகையான தாக்குதல் நடத்திருக்காரு ரனடே. அப்படி ஒரு தாக்குதல் தோல்வியில முடிஞ்சு அந்த தாக்குதல்ல காயப்பட்டு ரனடே போர்ச்சுகல் கவர்மெண்ட்னால அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ரனடே கோவா சிறையில வைக்காம போர்ச்சுகலுக்கே கொண்டு போய் திருப்பி கூடாதுன்னு சொல்லி அங்க சிறைப்படி முதலமைச்சரானதுக்கு அப்புறம்
வேட்டிக்கனுக்கு தமிழ்நாடு சர்வர் தடவை போயிருப்பாரு. அப்ப அங்க அண்ணாதுரைக்கு 5 நிமிஷம் பேசறதுக்கு நேர அவகாசம் கொடுத்திருப்பாங்க. அங்க அண்ணாதுரை போப்பை மீட் பண்ணிருப்பாரு. அந்த 5 நிமிஷத்துல அண்ணாதுரையோட பேச்சு புலமையை வச்சு போப்பை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு. அண்ணாதுரை பேச்சுல இம்ப்ரெஸ் ஆன போப் ரெண்டு பேருமே தனியா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல அண்ணாதுரை கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணி அண்ணாதுரை, எங்க நாட்டு சுதந்திர போராட்ட வீரர் இன்னும் உங்க போர்ச்சுகல் சிறையில் ஒருத்தர் கைதியா இருக்காரு, எனக்காக அவர் நீங்க விடுதலை பண்ண முடியுமான்னு கேட்க அண்ணாவோட கோரிக்கை உடனே ஏத்துக்கிட்டு போப் இது விஷயமா நான் போர்ச்சுகல்கிட்ட பேசுறேன் சொல்லி அண்ணாக்கு வாக்குறுதியும் கொடுத்துறாரு. போப் வாக்குறுதி கொடுத்த மாதிரியே போர்ச்சுகல் கவர்மெண்ட் பேசி ரனடேவை விடுதலை பண்ணிடுறாரு. போப் இந்தியாவோட 3 பிரைம் மினிஸ்டர்னாலே ரனடேக்கு விடுதலை வாங்கி தர முடியல. ஆனா இந்தியாவோட கடைக்கோடியில இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சிஎன் அண்ணாதுரைங்கிற ஒரு தமிழன் அவர் கிடைச்ச 5 நிமிஷத்துல ரனடேக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. கைது செய்யப்பட்டு போர்ச்சுகல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ராணதேவை குறித்தும் அண்ணா தெரிவித்திருக்கிறார். அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இருக்கிறார். அண்ணாவின் கோரிக்கையை ஏற்ற போப்பாண்டவர் ராணதே விடுதலை செய்யப்பட்டு இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். தமிழர் தான் சொன்னார், யாரும் ஊரே யாவரும் கேளுகிறேன், யாக இருவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சென்றவன் தமிழ் மகன் ஒருவன் தான். இதுல என்ன ஒரு சோகம்னா, இந்தியாக்கு வந்த அண்ணாதுரை புற்றுநோயில இறந்துடுறாரு. விடுதலை அடைந்து இந்தியாவுக்கு வந்த ரனடே அண்ணாவோட மறைவை கேள்விப்பட்டு அவர் சுதந்திரத்துக்காக போறான கோவா கூட போகாம நேரம் அண்ணாவோட கல்லறைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு ரனடே. தலைவனை போலயும் மக்களை போலயும் ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழமொழி கூட எக்ஸாம்பிளா இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம நியூஸ் பேப்பர் திறந்தோம்னா கொலை கொலைன்னு பயங்கரமான நியூஸ்ல பக்க பக்கமா வருது. அடிஷன் ஷீட் வாங்கி எழுதுற அளவுக்கு பக்கம் பக்கமா போட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகளுக்கு வலைவீச்சு. கடையில ஒரு நல்ல செய்திருக்கான பேப்பர்ல. இப்ப இந்த காலகட்டத்துல இப்படி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்க, 1959 காமராஜர் பீரியட்ல வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்ல ஒரு விவசாயி பால்ல தண்ணி கலந்துட்டாருன்னு சொல்லி பஞ்சாயத்து மூலமா கேஸ் போட்டு மாவட்ட மஜிஸ்ட்ரேட்ல அந்த கேஸ நடத்தி அவருக்கு 20 ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. போகணும்னு சொல்லி கேஸ் முடிச்சிருக்காங்க. காமராஜர் பீரியட்ல இதெல்லாம் ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி இது கேஸ் போட்டு இந்த கேஸ முடிச்சு இதை நியூஸ் பேப்பர்ல வேற போட்டிருக்காங்க. இப்ப எல்லாம் பால்ல பால் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. சும்மா கேள்வி கேட்டாலே கலைப்பாரு. இதுல பாயிண்ட் பண்ணி ஒரு குத்து சும்மா விடுவாரா? அவர் சொன்னதுக்கு இவர் கொடுத்த பதில நீங்களே பாருங்க. ஈஸியாக வந்து சமாளிச்சிருவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான். இங்கே ஏகப்பட்ட பழைய அசாத்தியமானவங்க, அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் கேட்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்லேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா? என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா? ஒன்றும் புரியாது. சரிங்க சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மூத்த அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாங்க. மூத்த நடிகர் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வந்து சாக நிலைகள்லாம் நடிகர்னால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். கடைசி படம் வேற சொல்லிட்டாங்க, அதுதான் ஒரு சோகமா இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு கொள்கையே வரலினாலும் கொடி பாட்டுல வந்துருச்சு. முக்காவாசி பேர் ஆதரவு கொடுக்கணும் எதுக்காம இருக்காங்க. ஒரே ஒரு கட்சியை தவிர அங்கிட்ட இருந்து வர நெகட்டிவ் சமாளிக்கிறதுக்காகவே தளபதி ஒரு 2-3 நல்லா பேசுற ஆட்கள் கூட வச்சிருப்பாரு போல. அதுல ஒரு சம்பவத்தை நீங்களே பாருங்க. ஜெகதீஸ்வரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழக கழகத்துடைய செய்தி தொடர்பாளராக கலந்து கொள்றார். வெல்கம் சார். நடிகர் இயக்கம் ஆரம்பிப்பதை நம்பி அவர் பின்னால் போவார்கள் என்று சுமன் சி அவர்கள் சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜெயிச்சிருக்கணும். ரஜினிகாந்த் பாடின மாதிரி என்ன தங்கத்தை கொடுத்தாங்க மக்களுக்கு, நான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு பனையம்மா படத்துல பாடின மாதிரி பாடுற பாட்டா இது?
பழைய பாடுற பாட்டா இதே சினிமால வரும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இந்த விமர்சனங்களுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இதற்கு முன்னாடி எனக்கு நான் பார்க்க முடியல, காரை செல்வராஜ் அண்ணன் பேசுறாங்க நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. அவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியா தாக்குதல் பண்றாரு அப்படிங்கறது ஆச்சரியமா. ஒரு நடிகருக்கு பின்னாடி எப்படி ஒரு கூட்டம் போகும்னு கேக்குறாரு. ஒரு நடிகருக்கு பின்னாடி எப்படி ஒரு கூட்டம் போகும்னு கேக்குறாரு. எப்படி அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்றாருங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கு எனக்கு. கலாய் வாங்குறவங்களுக்கே கோபம் வராத அளவுக்கு கலாய்க்க முடியும்னா அது சோவால மட்டும்தான் முடியும். உங்க கிராம வாசிக்கு மீன் கிடைக்கிறது குளத்துல பிடிச்சிருவாங்க, நல்ல மீன் நான் கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் கொடுத்து சரி பண்ணுறான். கரியாது கிடையாது, என்ன வாங்கணும், முளை அப்படி வாங்கணும், இந்த மாதிரி சாமான் வாங்கணும், எங்க போகுது, அதெல்லாம் நம்ம கட்டுப்படியாது. சரி குழம்பு கட்டு, ஆமா குழம்பு மட்டும் வந்துடுவோம், அது என்ன தண்ணியில அரைக்க முடியும், புளி வாங்கணும், மல்லி மல்லி வாங்கணும், மஞ்சள் பொடி வாங்கணும், அதெல்லாம் முடியாது. நம்ம என்னதான் பண்றது, திரும்பி குளத்துல விட்டுரும். சரி நீங்க கொண்டு குளத்துல விடுவோம், குளத்துல வந்து மீன் பேசிக்கிறது. கலைஞரின் உயிர் காக்கும் திட்டம் நமக்கு கிடைச்சது. பாராட்டு விழா நடத்துற மாதிரி குடிச்சிருந்தா மீனை மீட்ட மீசைக்காரர் ஏதோ ஒன்று ஒரு விருது ஒரு பாராட்டு. அண்ணன் பேசுற கொள்கைக்கோ இல்ல அண்ணன் கேக்குற கேள்விக்கு பதில் வருதோ இல்லையா, ஆனா அண்ணனை பத்தி நிறைய நெகட்டிவான கேள்வி மட்டும் வரும். அப்படி ரீசெண்டா அண்ணன் நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாருன்னு சொல்லி ஒரு சிலர் கேள்வி கேட்க அதுக்கு அண்ணன் கொடுத்த பதில் நீங்க பாருங்க. கெட்ட வார்த்தையில பேசுறாரு, மயிர் எல்லாம் லட்சியமா, மயிர் அப்படி வலிக்குதா, மயிர் மண்டையை சரைச்சு போட்டு போ, மயிர் போ, மயிர் முடி கொடுத்தா எதுக்கு, மயிர் போற, மயிர் எதுக்கு விக்க வாங்கி வைக்கிறா, மயிர் மயிர் தானே போயிடுச்சு, மயிர் மயிர் இப்படி வளர்ப்பாரு, உயிரை கொடுத்த சாமிக்கு அதை போய் சிறப்பாரு. ஏடா அவ்வளவு கேவலமான மயிர் தான் கடவுளுக்கு காணிக்கா கொடுக்கறியாடா, மயிர் ஏடா மயிர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க गाइस, அடுத்த வீடியோல சந்திப்போம். பரட்டா மக்களே, பரட்டா சூப்பர். ஆனா அந்த இத சொன்னதுதான் எதிர்ப்பு, அதாவது இந்த டிவி இதுல இந்த இது நடந்துச்சு, அது டிவி கேக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் செமையா பேசிட்டாரு, ஒண்ணுமே ஆப்போசிட்ல பேச அவர் கிட்டத்தட்ட அவரோட அம்ப அப்படி திருப்பி விட்டாரு, நீயே வச்சுக்கோ அப்படின்னு. அங்கேயும் இருக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி பேச முடியாது. ஜெயநிதி வந்து அவரு ஆக்டிங் மூலியமா தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அது வரைக்கும் அவரையும் நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. அதாவது அவங்களோட பையன் மட்டும்தான் தெரியும் தவிர அவர் எப்படிப்பட்டவர், அந்த அரசியல் இதுக்குமே சம்பந்தம் இல்லாம தான் இருந்தாரு. இது படத்துல வந்து அதுக்கப்புறம் தான் அவரு அரசுக்குள்ளே வந்தார், கிட்டத்தட்ட அதே தான். அப்போ கிட்டத்தட்ட அவரை சொல்ற மாதிரி தானே இருக்கு, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு எல்லாதும். அதே மாதிரி இந்த போர்ச்சுகல்ல ஒருத்தரை பிடிச்சி கொண்டு போய் அவ்வளோ வாட்டி ஏதோ பிஎம்ஏ இந்திய பிஎம் சொல்லியுமே விடல, அதுவும் மூணு பிஎம் சொல்லியுமே விடாம அவர் போய் இது பண்ணது சூப்பர். அப்புறம் அவங்க ஸ்டார்டிங்ல அந்த பதக்கத்தை எல்லாம் வாங்கிட்டாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.